வீலும் தாளம் உண்டு ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு கண்ணை நானும் படம் பிடித்தேன் கனவாய் அங்கே நீ இருந்தாய் கனவு கனவையாவும் நனவென வருமா கவிதைகள் அறிந்தேன் ஒரு வரம் தருமா காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன் அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய் என்னை நானே படம் பிடித்தேன் அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய் அதிசயம் இது போல உலகில் இனி எதுவோ அழைத்திகம் இசைநாத புன்செடிகளில் இருவோ ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்களமாங்கல்யம் சர்வபாபப்ரணாசனம் சிந்தாசோகப்ரசமனம் ஆயுள்வர்தனமுத்தமம் வெறும் வயித்தோட செய்ய வேண்டிய நேர்த்தி கடன் தெரியும் ஆனா வெறும் காபி சாப்பிட்டா குத்தம் இல்ல அப்படின்னு யார் சொன்னது தேவசம் பண்றவங்களே பட்னியோட இருந்து தேவசம் பண்றது இல்ல பாக்குறேனா வைதீகத்தை தனக்கு அனுகூலமா மாத்திக்கிறது லௌகீகம் இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் சரி வேணா விட்டுடுங்களேன் நானும் உங்களை மாதிரி தினமும் மொட்டை மாடிக்கு வந்து சௌந்தர்ய லஹரி சொல்லலான்னு பாக்குறேன் என்ன சொன்ன சௌந்தர்ய லஹரியா 40 வருஷமா சூரியனை பார்த்து சொல்லிட்டு வரீங்களே அந்த சௌந்தர்ய லஹரி எனக்கும் சொல்லி கொடுங்களேன் சங்கீதம்னா உனக்கு கிலோ என்ன விலை 40 வருஷமா கொஞ்சம் கூட மாறாம அதே அப்பாவியா இருக்கியே எப்படி முடியுது உன்னால மாறாம இருக்கனே அது தப்பா அப்பாவியா இருக்கனே தப்பா கத்துக்கணும்னு கேக்குறனே தப்பா தப்பே இல்ல
கச்சேரியில நான் தோடி ஆலாபனம் பண்ணி முடிச்ச உடனே ஆடாடாடா பைரவியை என்னமா பாடுனீங்கன்னு ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார். அதுலேருந்து அவருக்கு பைரவியும் தெரியல தோடியும் தெரியலன்னு தெரிஞ்சுது. நானும் தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதை நீ சௌந்தரிய லஹரிங்கிற. ஆக உனக்கு சௌந்தரிய லஹரியும் தெரியல ஆதித்ய ஹிருதயமும் தெரியல, அதுவும் 40 வருஷமா. ஏன் பைரவி உனக்கு கத்துக்கணும்னு தோணுச்சே, அது என்ன ஸ்லோகம் நீ என்கிட்ட கேட்க கூடாதா? சம்ஸ்கிருத ஸ்லோகம். நல்ல வேலை பிரெஞ்சு ஸ்லோகம் சொல்லாம போனியே. அன்னைக்கு சாந்தோம் சர்ச் வழியா கார்ல போகும்போது முருகான் கண்ணத்துல போட்டுக்கிட்டேன், எல்லாரும் சிரிச்சிங்க. முருகான் சொன்னது வேணா தப்பா இருக்கலாம், கண்ணத்துல போட்டுக்கிட்டு தப்பா? சர்ச்சிலயும் சாமி தானே இருக்காரு. ஆஹா, இது எல்லாருக்கும் புரிஞ்சா நம்ம நாட்டுல அடிதடி சண்டையே இருக்காது. சரி சரி கோயிலுக்கு கிளம்ப. கமிகரா கமிகரா கயேகன் கா கழகரே கசோகல் கலோ கயேகன் கடே கமிகனு கங்கோ கசிகத் கதி ககோகன் கஜாகம் கா கழகனுகம். என்னடி சொல்ற அவ, என்ன விடுங்கோ சித்தி, கொஞ்சம் அழணுங்கிறா. பாபா குருமூர்த்தி, நல்ல வேலை நீ வந்த, என் பொண்ணு ஓன்னு அழுதுண்டே இருக்கா, கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாப்பா. வெங்காயம் நறுக்கின்ற கூட என்னமோ, வெங்காயம் நறுக்கினா கண்ண நீர் தானே கொட்டும், இவ ஓன்னு சத்தம் போட்டு அழுதுண்டு இருக்கா. இதுக்கெல்லாம் என்ன ஏன் பண்ணி இருக்கிற? நீ வந்து என்ன ஏதுன்னு கேட்டா சொல்லு பாப்பா. ஏப்பா, என் பொண்ணுங்கிறதுனால அக்கறை இல்லாம பேசுற பாத்தியா? என்ன பண்ணி, நானும் அக்கறை இல்லாம பேசுறேன். அண்டா போனதுக்கு அப்புறம் நிராதரவா இருந்த உங்களை மாடியில் ஒண்ணு வச்சு காப்பாத்தின் இருக்கேன், என்ன போய் இப்படி சொல்றேல? போச்சுக்கடாப்பா, உன் நிழல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னை விட்டா நே குமீராவுக்கு வேற யாரு அப்பா இருக்கா? பேசிண்டே நிக்காதீங்க, போங்க.
அவ அழறத பாக்க சைக்கல அதுலயே மீற அழறத ஆச்சரியமா இருக்கு மச மச நிக்காதீங்க போய் என்னன்னு பாருங்க போறேடியா இப்ப கச்சி போறேடியா போங்க மணி மீரா ஏமாறற எங்கிட்டயே சொல்லு நான் உனக்கு கார்டியன் மாதிரி இருக்கேன் இல்லையா எனக்கு கேக்குறதுக்கு உரிமை இல்லையாடா பொண்ணாவே பிறக்க கூடா சித்தப்பா பிறக்கலாமா சொல்லு பிறந்தாச்சே அதை சொல்லு சரி 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 வரே ஏன் அழுற மனசை திடப்படுத்திக்கோ பெண் ஜென்மங்களுக்கே கஷ்டம் சித்தப்பா கண்ணீர் தான் வாழ்க்கைடா அப்புறம் எதுக்கு வாழ்க்கை சொல்லு உனக்கு என்ன குறைச்சல் ஏன் இப்படி அழ குமரி குமரி வரவே சித்தப்பா சொல்லு ஏன் வருதே காலம்பரம் 11 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் இந்த பொம்பநாட்டிகள் படுற கஷ்டம் இருக்கே சொல்லு அதா சித்தப்பா தாக்கவே முடியல சொல்லு சரிம்மா மத்தவங்க பத்தி உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன கஷ்டம் பாக்குறேனே பார்த்துட்டே இருக்கேனே அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரா அழறா அழறாளே சொல்லு அத சொல்லி அழுவனா செத்து போய் ஆவியா வந்து கஷ்டப்படுத்துறதே அத சொல்வேடா சொல்லு செத்து போன அண்ணா ஆவியா வந்து படுத்துறானா ஏமணி உயிரோடு இருக்கும்போதே அண்ணா ஆவி மாதிரி நடந்து வந்துட்டிருப்பான் என்ன கால் இருக்கும் இல்லை சித்தப்பா இந்த தீபா வெங்கட்ல ஓட்டு வீடு சீரியல்ல நடிக்கறாளே அவ புருஷ கடங்கார காணாம போயிட்டா இந்த தீபா வெங்கட் போடு அழறா மாடி விட்டு சீரியல்ல துர்கா விட்டுட்டு ஓடி போன புருஷ கடங்கார திரும்பி வந்துட்டா துர்கா ஓடு அழறா இந்த பெண் மனசு மௌனிகா பாவம் முதல் புருஷன் செத்து போயிட்டானேன்னு ரெண்டாவது புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிறா சித்தப்பா இப்ப முதல் புருஷன் கடங்கார எங்க இருந்து வந்து தொலைஞ்சா அப்படின்னு மௌனிகா அழறா ஒரு சேனல்ல வடிவு கரிசி அழறா இன்னொரு சேனல்ல அவளே மருமகளை அழ வைக்கிற சொல்லு ஐயோ ரெண்டு மணிக்கு வினோதினி அழறா ரெண்டரை மணிக்கு சோமி அழறா மூணு மணிக்கு தேவதர்ஷினி அழறா மூன்றரை மணிக்கு குயிலி அழறா நாலு மணிக்கு சர்மினி அழறா இவ்வளவு பேரோட எப்படி சித்தப்பா தாங்கிக்க முடியும் சொல்லு சித்தப்பா சொல்லு இதெல்லாம் உன்னை யாரு பாக்க சொன்னா பழக்கம் ஆயிடுத்தே விட முடியல சித்தப்பா சொல்லு எனக்கு லைஃப்ல வேற என்ன இருக்கு சொல்லு நீ ஒருத்தி பாக்கலன்னு யார் அழுதா டிஆர்பி ஏதோ சொல்றாளே அது குறையுமே நான் பாக்கலண்டா சாயந்திர கச்சேரிக்கு இன்னும் மிருதங்கத்தை இழுத்து கட்டின பாடு இல்ல அதுக்குள்ள எனக்கு இதெல்லாம் தேவையா ஏன்பா டிஆர்பினா என்ன யாருக்கு தெரியும் மண்ணி நீங்க போங்க நீ அழு மண்ணி உங்க பொண்ணுக்கு வயசு 31 ஆச்சு தனக்கு கல்யாண வேலை வரலையேன்னு நிஜத்தை நினைச்சு அழாம இப்படி கிருஷ்ணன் அருகே பார்த்து அழுதுட்டு இருக்காளே என்ன பண்ண தேவையில்ல கராகமா கராகமா கையே கண் கையே கப் கப்பா கடி கப்பா கண் கணி கட் கடே கசாக்கரி கசாக்கரி கசிக்கத் கத்தி கார்த்தால இந்த அழுகே கண்ட்ரோலே பண்ண முடியல சித்தி அம்மா ஏய் இவர் யார் தெரியுதா இவர் தான் சங்கீத வித்வான் ஜேகேபி ரொம்ப நாள் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க பாவம் அந்த மனுஷன் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த நேரத்துல போய் வாங்க முடியுமா பேசாம ஒவ்வொரு மூணாவது சனிக்கிழமை அன்னைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து அங்க பிரதட்சணம் பண்றாரு நானும் ரொம்ப வருஷமா பாக்குறேங்க வந்தா 2 மணி நேரம் அங்க பிரச்சனை பண்ணுவாரு ஜேகேபி ஐயா 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 வணக்கம் ஐயா வணக்கம் சௌக்கியமா இருக்கீங்களா போன சனிக்கிழமை கூட உங்க கச்சேரி கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது
ஆமா கடைசியில பாண்டிங்கிற அது சேர்ந்த சாரு ரொம்ப முக்கியம். நீ என்ன சின்னவனா வெள்ள மீச. ஜேகேபினா திரும்பி பாக்குற அளவுக்கு ஆண்டம் பேரும் பொருளும் கொடுத்துருக்கான். காரு பங்களா வசதி இருந்தோம், ஏன் இந்த வயசுல தன்னை வருத்திக்கிறாரு? அவருக்கு என்ன நேர்த்தி கடனும்? சொன்ன கேட்டதான ஐயா, உடம்பெல்லாம் ஒரே காயம். உடம்புனால காயம் தானடா பேசாம இருக்கு. பாரதி கண்ணன் சாரா, நான் பைரவி பேசுறேன் சார். கொஞ்சம் ஒரு நடை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? இந்த மூணாறு சனிக்கிழமை ஏண்டா வருதுன்னு இருக்கு. உடம்பெல்லாம் ரணமா போயிருச்சு. ஏன் இப்படி தானே வருத்திக்கிறாரோ? இந்த கோர்ட் இருக்கு அதுன்னு சாக்கு சொல்ல முடியாது. நீங்க தான் ஜட்ஜா ரிட்டையர் ஆயிட்டீங்களே, வந்து புத்தி பத்தி சொல்லுங்க சார். ஏன் இப்படி கலவரப்படுத்துற? நேர்த்தி கடன்னா கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அழகு கொடுத்தனா காயம் போடும், தீ மிதிச்சா சூடுபடும், அங்க பிரதர்ஷனா கொஞ்சம் சாய்ச்சல்கள் ஏற்படும். இவ்வளவுதான் சொல்றீங்க? சாதாரணமா எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை எப்படி பெருசு படுத்துறா பாருங்க டாக்டர். அம்மா சொல்றது என்னங்க தப்பு இருக்கு? ஏற்கனவே எரிச்சல், நீ சும்மாறா. நீ ஐந்தாம் படை, என் கூட தான் இருந்துட்டு அவளுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறா. பார்த்த டாக்டர், அம்மாவோட ஐந்தாம் படை தான். இருந்தாலும் எதுக்காக ஜட்ஜ் ஐயா விட்டு வேலையை விட்டுட்டு உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன்? அங்க விட இங்க 200 ரூபாய் கம்பி. இருந்தாலும் ஏன் சேர்ந்தேன்? ஐயாவோட பிளகரியும் சங்கராபரணமும் சாமாவும் காதல் விழுந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான். காயம் பட்டது ஜேகேபி இல்ல, காயம்பட்டது கல்யாணியும் மோகனமும் கனடாவும் தான். ஏய், ராகத்தெல்லாம் வேற நீ வருஷப்படுத்தணுமா? நான் ஏற்கனவே எரிச்சல் இருக்கேன். அப்ப எதுக்கு அங்க பிரச்சனை பண்ணணும்? உடம்பு எரிச்சலை விட உண்மையோட எரிச்சல் எப்பவுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். நீங்களே எங்களுக்கு கடவுள், உங்களுக்கு எதுக்கு நேர்த்தி கடலாம்? ஏய், வாய மூடுறா. இந்த பாண்டியனோட வாயுசு 7 கோடி தமையனோட வாயுசு, வாய மூடினா அப்படியே போதும். புராணம் நிறுத்து. அவன் உண்மையத்தானே சொல்றான், அவனையும் அடக்குறீங்க சார். நீங்க சங்கீத உலக சொத்து. பாண்டிய சொல்றது நியாயம் தானே? சுகர் 280 இருக்கு, இன்சுலின் வேற எடுத்துக்கிறீங்க, காயம் பட்டா லேசில் ஆறாது, பிபி வேற 160/100 இருக்கு. கரெக்ட், புரியும்படி சொல்லுங்க. இதுல வெயில வேற உருளுறீங்க. இப்படி கண்ணுக்கு தெரியாத வியாதிகளை வச்சுக்கிட்டு கட்டுப்பாடு இல்லாம இருந்தா டாக்டர் வந்து என்ன செய்ய முடியும்? ஓரளவுக்கு தான். கரெக்ட். நீ ஏன்டா ஒத்து ஊதுற? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அது எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய லாஸ். நான் சொல்ல நினைச்சேன், என் தகுதிக்கு சொல்ல முடியாது, சும்மா இருந்துட்டேன். டாக்டரியா, நீங்க சொல்லிட்டீங்க. டாக்டர், உலகத்தோட இழப்ப சொல்றீங்களே, ஒருத்தியோட நிலைமைய சொல்லுங்க. நியாயம்தான், வியாதி வந்தா டாக்டர் நம்பாம கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. ஆனா நீங்க கடவுளையே கிரிட்டிக்கல் பொசிஷன்ல வைக்கிறீங்க, என்ன பண்றது? குளிச்சு இப்பதான் பொழுது விடிஞ்சது அவனுக்கு. ஒரு நாளா அது எந்திரிச்சோமா, குளிச்சோமா, கோலம் போட்டோமா, சாமி கும்பிட்டோமா, ஸ்லோகம் சொன்னோமா, ஒரு நல்ல பழக்கம் கூட இல்லையா அவனுக்கு? நான் வேணா காலையில லேட்டா எழுந்து குளிச்சது தப்பா இருக்கலாம், அதுவும் நேத்து ராத்திரி 2 மணி வரைக்கும் படிச்சதுனால. நீதி சொன்னேன், இந்த கோலம் போடுறது, சாமி கும்பிடுறது, ஸ்லோகம் சொல்றது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் இந்த ராசிக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ராசி, உன் பகுத்தறிவு பிரச்சாரத்தை அம்மாட்ட சொல்றதுக்கு போல அப்பாட்ட சொல்லு. இங்க வந்து பாரு, கூத்த போட்டு கொடுக்காத போடா, போய் காருக்கு பெட்ரோல் போட்டு தொடச்சு வை போடா.
மாதிரி இருக்கு உங்க முதுகு? மூணாவது சனிக்கிழமையா? வந்துட கூடாதே, உடனே கோவில் பிரகாரத்துல போய் உருளுவேங்களே. அது உருள்றது இல்லம்மா, அதுக்கு பேரு அங்க பிரதட்சணம். பிரதட்சணமே தேவையில்லை, இது அங்க பிரதட்சணம் வேறையா? எங்க மனசுல எவ்வளவு புண்படுன்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? கடவுள் கேட்டாரா இப்படி உடம்ப காயப்படுத்திக்கணும்னு? ஒவ்வொருத்தன் புதையலுக்காக தன் மனைவியை நரபலி கொடுக்கறான். புதையலே தன் மனைவிதாங்கிறத மறந்துட்டு அவன் படிக்காதவன், உலகம் தெரியாதவன், நீங்க என்ன அப்படியா? பேசினா நாத்திகம் பேச ஆரம்பிச்சுட்டான்ட்டு வருத்தப்படுவேங்க. இது நாத்திகம் இல்ல, பகுத்தறிவு. இத கொடுத்தா இது, இத வெச்சா இது நடக்கும். நடைமுறையில இருக்கிற லஞ்ச லாவணத்தை ஏன்பா கடவுள் கிட்ட கொண்டு வரீங்க? பசித்த வயரோட வாசல்ல திருவோட்டோட நிக்கிற ஏழை கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனா கட்டுக்கட்டா பணம் மட்டும் கோவில் உண்டி இல்ல போய் போடுவோம். உங்க முட்டாள்தனமும் அப்படிதான் இருக்கு. மாத்தாயே, நான் ஏற்கனவே அவதிப்பட்டு இருக்கிறேன். உன் பகுத்தறிவு லெக்சர நிதானமா இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன். ஏன்பா அவதிப்படுறீங்க? மனைவி மகன் மகள்னு நிம்மதியான குடும்பம் இருக்கு உங்களுக்கு, வாழ்க்கை வசதியும் இருக்கு. தெருவில் ஆயிரம் பேர் எதிரும் பதிரும் நடந்தா யாரும் யாரையும் பாத்துக்கிறது இல்ல. ஆனா அந்த ஆயிரம் பேருக்கு நடுவுல நீங்க நடந்தா அதோ பார் ஜேகேபி, அதோ பார் ஜேகேபின்னு அடையாளம் காட்டுற அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கு. அப்புறம் ஏன்பா ஆண்டவனோட இந்த ரகசிய வேண்டுதல்? ஏதாவது ஒண்ணு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஒரு மழுப்பல், இல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு ஒரு அதட்டல், வெறும் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்னு முட்டாள்தனமா பேசாதடி. உன்னை பெத்துக்கிறதுக்கே நான் உருண்ட. அதுதான் என்ன பெத்துட்டேல, கோவில் உருண்டு என்ன பெத்த. அப்புறம் அப்பா கோவில் அங்க பிரதட்சணம் பண்றாரு. என்ன இன்னொரு குழந்தை பெத்துக்கணுமாமா? பையன் சூர்யா, பொண்ணு ராசி, நாங்க ரெண்டு பேரும் போறாதா? அது ஏன் என் பேரு ராசின்னு வச்ச? என்னது அது ராசி? அது வேற மூட நம்பிக்கைதான். அப்பா என்னம்மா பேச கத்துட்டு இருக்கடி? எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்களா?